வணக்கம். எல்லா வகையான பருப்புகளையும் அரிசியையும் சேர்த்து தயார் பண்ண இந்த தவளை அடை மாவு கொஞ்சம் கெட்டியாகவும் கொஞ்சம் கொரகொரப்பாகவும் நம்ம அரைச்சி ரெடி பண்ணிக்கணும். இந்த தவளை அடை செய்ய அடுப்பை பற்ற வச்சுட்டு நாம் இப்போ தோசைக்கல்ல போட்டுடலாம். தோசைக்கல் கொஞ்சம் அதிகமாக சூடாயிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை தெளித்து விட்டு சூடை தணிச்சு விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்து எல்லா இடமும் தடவி விட்டுட்டு நம்ம அடை மாவை ஊற்றலாம். அடை நல்லா வேகிறதுக்கு சுற்றிலும் எண்ணெயை விட்டுட்டு நடுப்புறம் ஒரு ஹோல் போட்டு அதுலேயும் எண்ணெயை விட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடலாம். இதில் நான் மூடி போடலை, அப்படியே காமிக்கிறேன். நல்லா வேகட்டும், இந்த மேல் பக்கம் நல்லா வெந்தவுடனே நம்ம இப்போ அதை வந்து திருப்பி போட்டுட்டு திரும்பவும் தேவையான அளவு எண்ணெயை விட்டுட்டு நல்லா வேக விடணும். அந்த அடையோட பின்பக்கம் வந்து நல்லா ப்ரௌன் ஸ்பாட் வந்து அதிகமாக இருக்கணும். அந்த அளவு நல்லா மொறுமொறுப்பாக நல்லா வேக விடணும். அவ்வளவுதான், இந்த தவளை அடை ரெடி ஆனவுடனே நம்ம கல்லேருந்து எடுத்துட்டு நம்ம இதை வந்து சூடாகவே சர்வ் பண்ணலாம். இந்த தவளை அடைக்கு இட்லி மிளகா பொடியையும் வெல்லத்தை கொஞ்சமாக பொடி பண்ணி அது தனியாக எடுத்து வச்சுட்டோம்னா இந்த தவளை அடைக்கு தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். தவளை அடைக்கு ஒரு கப் அளவு துவரம்பருப்பு, ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு, ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு, ஒரு கப் அளவு உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதோட 2 கப் அளவு பச்சை அரிசியையும் 2 கப் அளவு புழுங்கல் அரிசியையும் சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு காரத்திற்கு மிளகாய் வற்றலை சேர்த்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்ச பிறகு நம்ம மிக்சி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் தேவையான அளவு கருவேப்பிள்ளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அடை நம்ம இப்போ வாத்துட்ருக்கோம். எல்லா வகையான பருப்புகளையும் நம்ம சேர்த்து இந்த அடையை தயார் பண்ணுறதுனால இது நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் அடை. இது வந்து ஈவினிங் டயத்தில் ஸ்நாக் டயத்துலையும் அண்ட் ஒரு 7 மணி போல் நம்ம இந்த அடையை வந்து நம்ம டின்னர் டயத்துலேயும் நம்ம தயார் பண்ணலாம். கொஞ்சம் அதிகமாக எண்ணெயை விட்டு இந்த அடையை சுடுறதுனால அடை ரொம்ப நல்ல டேஸ்டாகவும் நல்லா கரகரப்பாக மொறுமொறுப்பாக ஈவினிங் டயத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தவளை அடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி, வணக்கம், தேங்க்யூ.